ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம கமெண்ட்ஸ் வீடியோ பார்த்துடலாம், ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நான் சொன்னேன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஓகே, பார்க்கலாம் வாங்க. மேம், என்னோட சன் பிகாம் செகண்ட் இயர் இப்போ படிச்சுட்டு இருக்காங்க. எம்சிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க முடியுமா மேம்? எம்சிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க நல்ல காலேஜ் பிளேஸ்மெண்ட் வர காலேஜில் படிக்க கைட் பண்ணுங்கள் மேம், ப்ளீஸ் மேம்னு சொல்லியிருக்கீங்க. எம்சிஏ நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு எம்சிஏ பண்ணால் ஐஐடி வந்து எக்ஸாம் எழுதி ட்ரை பண்ணி உள்ளே போக முடியுதான்னு பாருங்கள். அது ஃபஸ்ட் ஆப்ஷன். ரெண்டாவது லயோலா, பாயிங்கிறங்காட்டி லயோலா சூப்பராக இருக்கும். ஏன்னா ஃப்ரெஞ்சு கோர்சஸும் இருக்குது எம்சிஏல. ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா பிஎஸ்ஜி ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? ஸ்ரீ கிருஷ்ணாவில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுவும் டாப் காலேஜ் தான், கோயம்புத்தூரில் இருக்க டாப் காலேஜ். ஸோ நீங்கள் இந்த ஃபோரு பாருங்கள். ஐஐடியில் படித்து என்ட்ரன்ஸ் எழுதி பாஸ் பண்ணால் உங்களுக்கு ஃபீஸ் வந்து ரொம்பவுமே ரெடியூஸ் ஆகும். அவங்க ஃபாரின் போகிற ஐடியா இருந்தால் இன்னுமே பெனிஃபிட்டாக இருக்கும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் நான் அப்லோட் பண்ணிட்டேப்பா ஆல்ரெடி, நீங்கள் வீடியோஸ் வந்து பாருங்கள். யாருமே வீடியோஸ் பார்க்காதங்காட்டி தான் தெரியலன்னு நான் நினைக்கிறேன். ஐ எம் 2021 பேட்ச், 12th பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட். ஷுட் ஐ ஏபிள் டு அப்ளை ஃபார் பிஎஸ்டி கேஷ் திஸ் இயர்? கேன் ஐ கெட் சீட்னு கேட்டிருக்கீங்க. இல்லைடா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து 22 தான் கொடுப்பாங்க, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறனால உங்களை வெயிட்டிங்கில் வைக்கலாம், சரிங்களா? வெயிட்டிங் லிஸ்ட்டில் உங்கள் நேம் வரலாம். இப்போ நீங்கள் 80% இருக்கிறீங்க, அவனும் 80% இருக்கான், அதாவது 22 பாஸ் பண்ணவனும் 80% இருக்கான் அப்படின்னா, உங்கள் ரெண்டு பேர்த்து கம்பேர் பண்ணிவிட்டு இவனுக்கு சீட்டு கொடுத்துட்டு உங்களை வெயிட்டிங்கில் வைப்பாங்க. ஆனால் நீங்கள் காலேஜுக்கு கால் பண்ணலாம், ஹெல்ப்லைனில் கால் பண்ணலாம், ஏதாவது ஒரு ரெஃபர்மெண்ட்டில் உள்ளே போகிறதுக்கு பார்க்கலாம், ஓகேங்களா? பிஎஸ்டி கேஷ் காலேஜுக்கு அப்ளிகேஷன் ஆன்லைன்லையா இல்லை ஆஃப்லைன்லையா? ஆன்லைனில் தான் வரும், ஆன்லைனில் தான் வரும். வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், வீடியோஸ் போட்டிருக்கேன். கொடுக்கலாமா பிஎஸ்டி காலேஜுக்கு? அப்படி கொடுக்கணும்னா எப்போ கொடுக்கலாம்? இது பிஜி அட்மிஷனுக்கு. ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வந்து இது வரைக்கும் யாரும் கொடுத்து நான் பார்த்ததில்லை, சரிங்களா? நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா அது உங்கள் இஷ்டம்தான், நான் அதை பற்றி சொல்ல மாட்டேன். ஏன்னா அதை கொடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். மார்க் பேஸ் பண்ணி உள்ளே போகிறதும் ரெக்கமெண்டேஷனில் உள்ளே போகிறதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ப்ரின்ஸிபல் வேறு, கரஸ்பாண்டன்ட் வேறு, சரிங்களா? ஸோ ப்ரின்ஸிபல் வந்து ரெக்கமெண்டேஷன் எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு தெரில. ஸோ அதனால் நீங்கள் ட்ரை பண்ணுறது உங்கள் விஷ் தான் அது. ஃபயர் சேஃப்டிக் மேனேஜ்மெண்ட் படிப்பு பற்றி தெரியும். ஃபயர் சேஃப்டிக்னா டிப்ளமோ கோர்சஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ஸோ டிப்ளமோ கோர்சஸ் பண்ணுறீங்கன்னா பிஎஸ்டி காலேஜை ஒட்டியே ஒரு கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குது, அங்கே வந்து ஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்பவுமே கம்மி. ஸோ அங்கே நீங்கள் ஃபயர் சேஃப்டிக் மேனேஜ்மெண்ட் எடுத்து படிக்கிறது ரொம்ப நல்லது. அங்கேயும் கேம்பஸ் இன்டர்வியூஸ் நிறைய வரும், சரிங்களா? ஸோ நல்லா படித்தா நல்லா மூவ் பண்ணலாம். அந்த அங்கே நான் நிறையா பேர் வந்து அங்கே படித்து பெங்களூர் ஹைதராபாத்தெல்லாம் வேலைக்கு போய் பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் அங்கே ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்லது. யூஜிசி ரெகக்னைஸ்டாக, ஆக்சுவலாக யூஜிசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா யுனைடட் கிராண்ட் கமிஷன் சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ இது வந்து நெட் எக்ஸாம் இருக்குங்களே அதுக்கானது. நீங்கள் என்ன கேட்குறீங்க? அங்கே நெட் எக்ஸாமுக்கு கோச்சிங் கொடுக்குறாங்களான்னு கேட்க வரீங்களா? என்னன்னு எனக்கு புரியல, சரிங்களா? நீங்கள் நிறையா கமெண்ட் பிஎஸ்டி கேஸில் யூஜிசி ரெகக்னைஸ்டாக, யூஜிசி ரெகக்னை அது மாதிரி கிடையாது. அதாவது அவங்க ரெகக்னைஸ்டானா அது கிடையாது. நீங்கள் நெட் எக்ஸாம் அங்கே ஏதாவது ப்ரிப்ரேஷன் அந்த மாதிரி பிளான் கேட்குறீங்கன்னா அதுவும் அங்கே கிடையாது, ஓகேங்களா? அங்கே ஐஏஎஸும் சிஏக்கும் தான் இம்பார்ட்டன்ட் தராங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரெஸ் கோடு எந்த காலேஜுக்கு? பிஎஸ்டிஆர் கிருஷ்ணமால் ட்ரெஸ் கோடு இல்லைடா, அங்கே வந்து நம்ம கேர்ள்ஸ் தானே. ஸோ ஜீன்ஸும் ஒவ்வொரு டைம் வந்து அலோவ் பண்ணுறாங்க, ஓகேங்களா? அண்டு யூஜிக்கு இப்போ அவைலபிள்னா 12th முடிச்சுட்டு காலேஜுக்கு ரெடி ஆகிட்டே இருக்கேன். ஸோ யூஆர் ரிப்ளேஸ் வெரி யூஸ்ஃபுல் டு மீ. ஏங்க ஜீன்ஸ் போடலாமா? இது கிருஷ்ணமாலில் போட்டு தான் போயிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். நீங்கள் ஸ்டாஃப்ஸை பொறுத்து தான்டா. இப்போ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு ஸ்டாஃப் வந்து ரொம்ப வந்து கல்ச்சரலாக இருக்கிறாங்க அப்படின்னா, உங்கள் மேலே ஒரு அட்ராக்ஷன் வரணுன்னா உங்கள் ட்ரெஸ் கோடு தான் பார்ப்பாங்க, சரிங்களா? இப்போ இன்டர்வியூ போகிறீங்க, ஃபாரினர்ஸ் இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா, அந்த இன்டர்வியூவில் நம்ம சாரீ கட்டிட்டு மல்லிகைப்பூ வந்து 10 முளை வச்சுட்டு போனோம்னா அங்கே வந்து இரிட்டேட் ஆயிடுவாங்க. நீ இப்படி தான் வருவியா அப்படின்னு சொல்லிட்டு லாங் ஹேர் வச்சுருந்தாவே இரிட்டேட் ஆயிடுவாங்க. நீ எப்போ நீ தலை வாரி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இரிட்டேட் ஆயிடுவாங்க. அந்த ஒரு வகை.
இன்னொன்று, நமக்கு வர ஸ்டாஃப்ஸை பொறுத்து நம்மளோட இது ட்ரெஸ் கோடு மாறும். ஒரு ஸ்டாஃப் வந்து நல்லா வந்து ஹோம்லியாக இருக்காங்க அப்படின்னா ஒருத்தவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, ஒருத்தவங்க நம்ம மேலே ஈகோ வர ஆரம்பிக்கும், இவன் இப்படி வரா டெய்லி கிளாஸுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேடு இது வரும். ஸோ நீ உங்களுக்கு வர ஸ்டாஃப்ஸை பொறுத்து நீங்கள் ட்ரெஸ் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை, ஓகேங்களா? ஸோ நீங்கள் உங்கள் போகிற ஒரு 10 நாள் ஒரு 15 நாள் என்ன கேட்டால் கொஞ்சம் சுடியில் போயிட்டு நம்ம நல்லா பண்ணணும்னு இது பண்ணிக்கணும். செகண்ட் இயர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் ஸ்டாஃப்ஸ் எப்படி வராங்க, ஏன்னா அப்போல்லாம் வந்து உங்களுக்கு காலேஜை பற்றியும் தெரிஞ்சிடும், உங்களுக்கு வர ஸ்டாஃப்ஸை பற்றியும் தெரிஞ்சிடும். செகண்ட் இயரில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான ட்ரெஸ் போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இயரில் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது நல்லது. ஃபிசிசியன் அசிஸ்டன்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஃபிசிசியன் அசிஸ்டன்ட் வந்து பிஎஸ்சி ஃபிசிசியன் முடிச்சுட்டு அதே காலேஜில் அசிஸ்டன்ட் ஆகிறத பற்றி கேட்குறீங்கன்னா எம்ஏ ஃபிசிசியன் அல்லது எம்ஃபில் இப்போ வேல்யூபிள் இல்லை, பிஹெச்டி முடித்தா தான் இப்போல்லாம் வந்துட்டு ஃபிசிசியனே ஆகிறாங்க. ஸோ அசிஸ்டன்ட் பற்றினா நீங்கள் லேபுக்கு அசிஸ்டண்ட்டாக போகிறத பற்றி கேட்டீங்க அப்படின்னா அசிஸ்டண்ட்டுங்கிறது நிறையா வழியில் அசிஸ்டண்ட் இருக்கிறாங்க சரிங்களா, டீச்சிங்கில் இருக்காங்க. ஸோ நீங்கள் எதை பற்றி கேட்குறீங்கன்னு ப்ரீஃபாக கமெண்ட் கொடுத்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். சிஸ்டர் பிஎஸ்ஜிஆர் கிருஷ்ணமால செல்ஃப் ஃபினான்ஸில் செமஸ்டர் அபவ் 30,000 இருக்குது. நான் காலேஜுக்கு கால் பண்ணி கேட்டிருக்கேன், ஃபஸ்ட்டு செமஸ்டரில் பிசிஏக்கு 44,000 சொன்னாங்க, நீங்கள் 20,000 தான் வரும்னு சொன்னீங்க, ப்ளீஸ் கொஞ்சம் நீங்கள் கேட்டு இன்ஃபார்ம் பண்ணுறீங்களா? நான் சொன்னது வந்து பழைய ஃபீஸ் தான்டா சரியா, இப்போ நீங்கள் கால் பண்ணி கேட்டிருக்கீங்களே அதுதான் உண்மை சரிங்களா. நீங்கள் காலேஜ் போய் கன்ஃபார்ம் பண்ணுறது மட்டும்தான் உண்மை. ஸோ என்ன வந்து நீங்கள் இது பண்ண வேணாம், ஏன்னா நான் அப்ராக்சிமேஷன் ஃபீஸ் தான் சொல்லுவேன். இப்போ எய்டரில் பார்த்தீங்கன்னா 7,000 தான் வரும், அதுக்கு மேலே அவங்க வாங்க முடியாது பிஹெச்டியில். பட் பிசிஏ கோர்ஸ் வந்து அன்எய்டட் கோர்ஸ், ஸோ அவங்க வந்து 44,000 கண்டிப்பாக அது வந்து உண்மையாக தான் இருக்கும், 30,000 டு 44,000 வந்து இருக்கலாம் சரிங்களா. ஸோ அது வந்து கரெக்டாக தான் இருக்கும். நீங்கள் என்ன ரெஃபர் பண்ணுறதை விட நீங்கள் காலேஜ் கால் பண்ணிங்களோ அதுதான் உண்மை, ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் ஒவ்வொருத்தரையும் சொல்கிறேன், நீங்கள் எந்த காலேஜ் ஜாயின் பண்ணுறீங்களோ அங்கே போய் கேளுங்க. ஏன்னா பிஎஸ்டிஆர்லாம் வந்து நெட்டில் வந்து அவங்க ஃபீஸை வந்து போடலை சரிங்களா, அவங்க ஒரு அப்ராக்சிமேஷனை தான் நெட்டில் போடுவாங்க, அதனால் அதை வச்சு நம்ம சொல்கிறது இதாயிரும். நீங்கள் வந்து காலேஜ் ஃபோன் பண்ணி கேட்டு அவங்க சொல்கிறத கேட்டுக்கோங்க ஓகேங்களா. ஓகே டியர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னொரு இன்ஃபர்மேஷன், இன்றைக்கி 7 மணிக்கு நான் முடிஞ்ச லைவ் வரேன். நீங்கள் லைவில் வந்து கமெண்டில் என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதெல்லாம் கேளுங்க. 12th எக்ஸாம் வந்து 28th வந்து முடியுது. ஸோ நான் வந்து 30th ஈவினிங்கும் ஒரு லைவ் வருவேன், 29th ஈவினிங்கும் ஒரு லைவ் வருவேன் சரிங்களா. ஸோ அதனால் எல்லாம் என் 29th ஈவினிங் வர லைவ் பார்த்திங்கன்னா நான் எல்லா சர்டிஃபிகேட் பற்றியும் நான் சொல்லிடுவேன் ஓகேங்களா. 30th ஈவினிங் வர லைவில் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகே பாய், தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.